எல்லாருக்கும் வணக்கம், நான் ராம் பேசுகிறேன். அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஜெயில் சிஸ்டம், பிரிசன் சிஸ்டம், இந்தியாவில் ஜெயில் சிஸ்டம் எப்படி, கைதிகள் வந்து எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணப்படுறாங்க, ஒரு கைதி வந்து எப்படி அவங்க வந்து ஒரு தண்டனை கோர்ட்டில் வழங்கப்பட்ட பிறகு அவனை வந்து ஜெயிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அந்த தண்டனை அனுபவிக்கிறாங்க. அப்போ அந்த ஜெயில் சிஸ்டம் என்ன, அங்கே வந்து என்னெல்லாம் வந்து சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுது, அவங்க கொடுக்கக்கூடிய ஃபுட்டு என்ன, அவங்க இருக்கக்கூடிய டைமிங்ஸ் என்ன, அங்கே கிடைக்கக்கூடிய ஃபுட்டு வந்து மட்டுமே சாப்பிட முடியாது, வெளியிலேருந்து வாங்க கூட சாப்பிட்லாமா, அதுக்கப்புறம் வந்து கைதிகள் வந்து அங்கே வேலை செய்வாங்களா மாட்டாங்களா, வேலை செஞ்சால் என்ன கூலி அவங்களுக்கு கிடைக்குது, எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணப்படுறாங்க. சாதாரணமாக ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து 24 மணி நேரம் இருக்குது, ஆனால் கைதிங்களுக்கு ஜெயிலில் வந்து 12 மணி நேரம் தான் கணக்காக, இதில் என்ன எந்த அளவுக்கு உண்மை இருக்குது. அதே மாதிரி ஒரு கைதிக்கு வந்து ஒரு மரண தண்டனை கொடுத்த பிறகு ஜட்ஜு வந்து எதுக்கு வந்து பேனாவை வந்து நிப்பை வந்து உடைக்கிறாரு, அந்த கொடுத்த பிறகு தண்டனை கொடுத்த பிறகு போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தமாக வந்து ஜெயில் சிஸ்டம்னா என்ன, அதுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதுக்குள்ளே இருக்கிற நடக்க சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜெயில் சிஸ்டத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்தியாவில் இருக்கிற ஜெயிலுங்க சிஸ்டம் வந்து, ஜெயில் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். சாதாரணமாக இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸு மாதிரி இல்லாமல் ஜெயிலில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்களோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து வித்தியாசமாக, சாதாரண போலீஸ் மேன் இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஜெயிலருன்னு சொல்லிப்பார், மற்றவங்கள வந்து போலீஸ் மேன் சொல்லுவோம், ஆனால் ஜெயிலில் இருக்கிறவங்கள ஜெயிலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜெயிலருக்கான டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து மற்ற போலீஸ் மேனை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாத்திரமல்ல, வெளியில் இருக்கிற போலீஸ் மேன் வேறு, உள்ள கைதிகளோடு இருக்கக்கூடிய போலீஸ் மேன் அவங்களுக்கு வந்து வேறு. உள்ள ஜெயிலில் வந்து கைதிகள் தான் வந்து முக்கியவாரம் எல்லா வேலையும் வந்து செய்கிறது, அவங்க தான் வந்து எல்லா வேலைகளை செய்ய வைக்கிறது வந்து ஜெயிலருன்னு பேர். ஸோ அவர் வந்து சாதாரண போலீஸ் மேன் மாதிரி கணக்கில் கொல்லப்பட மாட்டார். முதல்ல வந்து ஒரு கைதி ஜெயிலுக்கு வராரு அப்படின்னா, அவரோட தண்டனையை பொறுத்து வந்து அவருக்கு நம்பர் கொடுக்கப்படுது. சப்போஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் ஜெயில் தண்டனை கிடைச்ச ஒரு கைதி ஜெயிலுக்கு வராரு, ஒரு 6 மாதம், 1 வருஷம், இல்லை 2 வருஷம், இல்லை வந்து ஆயுள் தண்டனை, இந்த மாதிரி வந்து லாங் டேர்மாக வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்பர் கொடுக்கப்படும். ஒரு ஒரு கைதிக்கு ஒரு ஒரு நம்பர் கொடுத்து அது வந்து ரிஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணப்படுவாங்க. சாதாரணமாக வந்து ஒரு வாரம், 10 நாள், 15 நாள் இந்த மாதிரி வந்து ஜெயிலில் வந்து போகக்கூடிய கைதிகளுக்கு வந்து சாதாரண ட்ரெஸ்லேயே வந்து இருந்து இருக்க சொல்லுவாங்க. அது ஜெயில் ட்ரெஸ்ஸு அப்படின்னா தனியாகலாம் கொடுக்க மாட்டாங்க, நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வந்து ஒரு 10 டேஸ், 15 டேஸ்க்கு மட்டும் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து அப்படியே இருந்துட்டு அதே ட்ரெஸ்ஸேலேயே வந்து இருந்துட்டு போயிடலாம். ஸ்பெஷலாக அவங்களுக்குன்னு சொல்லி நம்பரோ ட்ரெஸ்ஸோ கைதி ட்ரெஸ்ஸோ கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்பர் கொடுத்த பிறகு அவங்க வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து நிறைய பேரக்ஸ் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் இருக்குது. அதாவது வந்து ரொம்ப கிரிமினலாக இருக்கக்கூடிய, ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய கைதிகளை வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு பேரக்ஸில் வச்சுப்பாங்க. சாதாரண இந்த மாதிரி திருடர்கள், சின்ன சின்ன பெட்டி தீவ்ஸ், அதாவது வந்து சின்ன திருட்டு வேலைகள் செஞ்சு சின்ன சின்ன குற்றங்கள் செஞ்சு வரவங்களுக்கு வந்து தனியாக பேரக்ஸ்ன்னு இருக்குது. ரொம்ப தீவிரவாதிகள், இந்த மாதிரி பெரிய பெரிய குற்றங்கள், கொலை குற்றம் இந்த மாதிரி வந்து செஞ்ச ஆளுங்களை வந்து தனியாக பேரக்ஸ்ன்னு சொல்லி வைப்பாங்க. ஸோ அப்போ உள்ள கைதி வரும்போதே ஜெயிலருக்கு தெரியும் இந்த ஆளை வந்து எந்த பேராக்கில் வைக்கணும், இந்த கைதி வந்து எந்த பேராக்கில் வைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரிச்சுருவாங்க. கைதிகள் வந்து வந்த பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் ரெடி பண்ண பண்ணுது. அவங்களுக்கு வந்து ஃபுட்டு, முதல்ல வந்து ஃபுட்லேருந்து ஆரம்பிப்போம். அதாவது ஒரு ஒரு ஜெயிலில் ஒரு ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு ஒரு டைப்பான ஃபுட்டு வந்து கொடுக்கப்படுது. 3 நேரமும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, டின்னர் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் சாதாரணமாக வந்து ஆவரேஜாக நீங்கள் வந்து ஒரு ஜெயிலில் வந்து ஒரு கைதிக்கு செலவு பண்ணக்கூடிய செலவு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஆகுது ஃபுட்டுக்கு அப்படின்னு பார்த்தா 52 ரூபீஸ் ஆகுது ஒரு நேரத்துக்கு. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கைதிக்கு 52 ரூபா செலவாகுது ஃபுட்டுக்கு. ஜெயிலில் சாதாரணமாக கொடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து ஒரு டீ கொடுப்பாங்க 7 மணிக்கு. அதுக்கப்புறம் வந்து 7 மணிக்கு உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு கடலைக்கறி இருக்கும், இல்லை வந்து ஒரு ரொட்டி, அதோடு வந்து ஒரு ரொட்டி இருக்கும், இல்லை பன் இருக்கும், இல்லை வந்து கோதுமை கஞ்சி இருக்கும், இல்லை வந்து பிஸ்கட் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய ஐட்டங்கள். அதே மாதிரி மத்தியானம் லஞ்சு வந்து 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்பாத்தி இருக்கும், கொஞ்சம் ரைஸ் இருக்கும், கொஞ்சம் தால் இருக்கும், பருப்பு கறி இருக்கும், இல்லை வந்து கொஞ்சம் வெஜிடபிள் கறி எதாவது இருக்கும், கூடவே வந்து எதாவது சலாடு மாதிரி ஒரு சின்ன வெங்காயமோ இல்லை குக்கும்பரோ கேரட்டோ ஏதாவது இருக்கும். இதுதான் வந்து லஞ்சு. லஞ்சுக்கான மெனு வந்து ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் ஒரு 2-3 நாள் சப்பாத்தி இருக்கும், கொஞ்சம் ரைஸ் இருக்கும், தால் சப்ஜி, கொஞ்சம் வெஜிடபிள் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ஜெயில் டைமிங், லஞ்சுக்கான டைமிங். அதே மாதிரி ராத்திரி டின்னர்லேயும் வந்து ரைஸை கட் பண்ணிடுவாங்க. ரைஸுக்கு பதிலாக அவங்களுக்கு சப்பாத்தி இருக்கும், ஒரு தால் இருக்கும், இல்லை வந்து ஒரு வெஜிடபிள் இருக்கும்.
இந்த ஃபுட்டு எல்லாமே வந்து உப்பு காரம் தோர்ப்பு புளிப்பு எல்லாம் கம்மியாக இருக்கும். என்ன காரணம்னா உள்ள கைதிகள் வந்து இருக்கும்போது அவங்க ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் கெடுக்கிற மாதிரி ஃபுட்டை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து மத்தியானம் ஃபுட் ஆகட்டும் இல்லை நைட்டு ஃபுட் ஆகட்டும் காலையில் ஃபுட் ஆகட்டும் நீங்கள் தால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். வெஜிடபிள்லாம் பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் ரொம்ப நம்ம வீட்டில் செய்கிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப உப்பு காரம்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து அவங்களுக்கு பிபியோ சுகரோ வந்துடக்கூடாது, கொலஸ்ட்ரால்லாம் வரக்கூடாது, ஹெல்த்தியாக இருக்கணும் கைதி அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபுட்டை வந்து ஜெயிலில் கொடுக்குறாங்க. எப்படி வந்து மதியானம் ஃபுட்டு வந்து 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே கொடுக்குறாங்களோ அது மாதிரி ராத்திரி ஃபுட்டு வந்து உங்களுக்கு சாயந்தரம் 5 மணிக்கே ரெடி ஆகிடும், 5 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது அந்த கைதியை பொறுத்து தான். ராத்திரி நீ 8 மணிக்கு சாப்பிட்டாலும் சரி 9 மணிக்கு சாப்பிட்டாலும் சரி 5 மணிக்கு ஃபுட்டு வந்து அவங்க செல்லுக்கு வந்துடும். அந்த ஃபுட்டை தயார் பண்ணுறவங்களும் அங்கே இருக்கிற கைதிகளே தான் வந்து அவங்க ஃபுட்டை வந்து தயார் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க வேலையை முடிச்சுருவாங்க 5 மணிக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க எப்போ சாப்பிட்றீங்கிறது உங்கள் சௌகரியம், அந்த கைதிகளோட சௌகரியம். ராத்திரி சாப்பிட்றவங்கிறதுக்காக யாரும் வந்து சூடு பண்ணிலாம் வந்து மறுபடியும் கொடுக்கலாம் போகிறதில்ல. அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிக்கிறீமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா ராத்திரி ஆவாக ஃபுட்டோட குவாலிட்டி எப்படி போகும் அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. ஸோ அதனால் வந்து செஞ்ச உடனே வந்து மோஸ்ட்லி எல்லா கைதிகளும் வந்து செஞ்ச உடனே ஃபுட்டை சாப்பிட்ருவாங்க. ஜெயிலில் கொடுக்கக்கூடிய ஃபுட்டை வந்து ஏன் வந்து இவ்வளோ ரொம்ப லைட்டாக வச்சுருக்காங்க, எதுக்கு உப்பு காரம் எண்ணெய்லாம் வந்து கம்மியாக வச்சுருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற கைதிகள் வந்து அவங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. என்னென்னா ஜெயிலில் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும், ஒரு ரூம் இருக்கும், ஒரு பெட் இருக்கும். அங்கே இருக்கிற கைதிகள் வந்து வரிசையாக வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்கன்னா அத்தனை பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறக்காகவே வேணனே வந்து அவங்க இந்த மாதிரி ஃபுட்டை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. சில பேர் சாப்பிட்ணுங்கிறக்காகவே ஜெயிலுக்கு வருவான். நீ பார்த்தீங்கன்னா வேணனே குற்றம் செஞ்சுட்டு நல்ல வெளியில் இருந்தால் பட்டினி கிடப்பான், ஃபுட்டும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, வேலை கிடைக்காது, காசு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அதுக்கு பயந்துட்டே குற்றத்தை செஞ்சு ஜெயிலுக்கு வந்து உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டு குண்டாகி போகிறவனும் இருக்கிறான். ஸோ அதனால் வந்து ஜெயில் ஃபுட்டுக்காகவே குற்றம் செஞ்சு உள்ள வர ஆட்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஊரில் கொடுக்கக்கூடிய ஜெயிலில் கொடுக்கக்கூடிய ஃபுட்டோட சிஸ்டம். இப்போ ஜெயிலில் வந்து ஃபுட்டு கொடுக்கறது எல்லாம் வந்து கணக்காக தான் கொடுப்பாங்க, 4 சப்பாத்தி 6 சப்பாத்தி அப்படிங்கிற கணக்கு. அதில் ஜெயிலில் வந்து உள்ளே வேறையும் அது எல்லாமே வேறு கேன்டீன் வேறு இருக்குது. அந்த கேன்டீன்லேருந்து சப்போஸ் நீங்கள் வந்து ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து அவங்களுக்கு பத்தலை அப்படின்னா கேன்டீன்லேருந்து கூட அவங்க எக்ஸ்ட்ரா ஃபுட்டை வாங்கி சாப்பிடுவாங்க. கேன்டீனில் போயிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி 6 சப்பாத்தி பத்தலை, இன்னொரு 4 சப்பாத்தி வேணும், 5 சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி வெளியிலேருந்து ஃபுட்டை வர வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, அதுக்கு வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். வெளியிலேருந்து இந்த மாதிரி பிஸ்கெட்டோ சிப்ஸோ அவங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து வர வச்சு, அதாவது அவங்க ஸ்டேட்டஸை பொறுத்து அவங்க பணத்தோட வலிமையை பொறுத்து அவங்க அது தகுந்த மாதிரி வெளியிலேருந்து ஃபுட்டை வர வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்க்குற விசிட்டர்ஸ் ஃபேமிலிக்காரங்க வந்து விசிட் பண்ணுவாங்க இல்லையா ஜெயிலில், அப்போ அவங்க மூலியமாகவும் வந்து ஃபுட்டை வர வச்சு சாப்பிட்டுக்கலாம். வீட்டு ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஃபுட்டை வர வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து ஜெயிலில் கைதிகளுக்கு கொடுக்கப்படுது. இப்போ வெளியிலேருந்து வீட்டிலேருந்து வரவங்க ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எப்பவுமே வந்து என்கரேஜ் பண்ணப்பட்டாங்க, எப்போயாவது ஒரு நாள் தான் வந்து அது மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் மெயின் ஃபுட்டெல்லாம் வந்து வெளியில் வீட்டிலேருந்துலாம் வருத்திச்சு சாப்பிட முடியாது, நீங்கள் ஜெயில் ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். ஆ உங்களுக்கு வேணும்னா ஏதாவது வந்து சரி ஊருக்காவோ வீருக்காவோ இல்லை பப்படமோ ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு வேணால் வாங்கிக்கலாமே தவிர மெயின் ஃபுட்டெல்லாம் வந்து வீட்டு ஃபுட்டை வந்து அடிக்கடி அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்போயாவது ஒரு நாள் ரிக்வஸ்ட் பண்ணி லெட்டர் எழுதி கொடுத்து இந்த மாதிரி ஜெயிலர்கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம். அப்படியும் அப்போ கொடுக்குறவங்க கூட வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் தட்டு பிளாஸ்டிக் ஸ்பூனு இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கைதிகளுக்கு யூஸ் பண்ண கொடுப்பாங்களே தவிர ஸ்டீல் ஸ்பூனோ ஸ்டீல் தட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஆயுதங்களாக மாறிடும், எவனா எப்போ எந்த நேரத்தில் குத்தி போடுவான்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டீல் பாத்திரங்களை வந்து யூஸ் பண்ண கொடுக்க மாட்டாங்க, பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணும். யூஸ் அண்ட் த்ரோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஜெயில் கைதிகளுக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தான் கொடுக்கப்படும். இந்த ஜெயிலில் இருக்கிற கைதிகள் வந்து பணத்தை கூட வந்து வச்சுக்குவாங்க. பணங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்தியன் கரன்சி இந்த காந்தி தாத்தா இருக்கிற நோட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே நீங்கள் வந்து நோட்டாக வந்து வச்சுருந்தாலுமே வந்து பெரிய பெரிய கைதிகள் தாதாக்கள்கிட்ட வந்து அடி வாங்கியே வந்து அந்த காசை இழக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் ஜெயிலில் வந்து அந்த மாதிரி கரன்சியாக வச்சுக்கிறதுக்கு அளவு கிடையாது. உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் கரன்சி வீட்டிலேருந்து வர வைக்கிறீங்க, உங்களுக்கு கேன்டீனில் வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னா காசு கொடுத்தா வாங்க முடியும் ஜெயில் கேன்டீனில். அப்போ அந்த காசுக்கு என்ன பண்ணுவீங்க, காசாக வந்து கையில் வச்சுருந்தா ஆபத்து. அப்போ ஜெயிலில் வந்து என்ன ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அவங்க வந்து அவங்களுக்குன்னே ஒரு டோக்கன் சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க, அவங்களுக்கும் தனியாக ஒரு கரன்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து நீ இப்போ உங்கள்கிட்ட ஒரு 2000 ரூபா 3000 ரூபா இருக்குது அப்படின்னா எவ்வளோ மேக்ஸிமம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் காசு வச்சுக்க முடியும், அதிகமாகலாம் வச்சுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் கேஷ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த டோக்கனை வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டோக்கன்லேயும் வந்து அந்த ஜெயிலரோட நம்பரோ இல்லை அவரோட பேரோ வந்து அதில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து இப்போ டோக்கன் காமனாக இருக்கிற டோக்கனை கொடுத்துட்டாங்கன்னா யார் வேணால் அடித்து அதை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிடலாம். அதனால் அப்படி இல்லாமல் அந்த ஜெயிலரோட கைதி நம்பரை பிரிண்ட் பண்ண டோக்கனை வந்து அந்த கேஷ்க்கு ஈக்குவலான டோக்கனை கொடுப்பாங்க.
அதை வந்து நீங்கள் கையில் வச்சுருந்து நீங்கள் போய் கேண்டீனில் கொடுத்தோ வந்து வாங்கிக்கிறதோ அந்த டோக்கனை யூஸ் பண்ணி தான் வாங்கிக்கணும். இப்போ அதுக்கு வந்து 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வந்து அந்த டோக்கன் அடிச்சிருவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணிக்கலாம். சப்போஸ் வேறு யாராவது கொண்டு போய் அதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் உங்கள் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை பார்த்தானா கேண்டீனில் இருக்கிறவன் வந்து விரட்டி விட்டுருவான், கொடுக்க மாட்டான். ஸோ அதனால் வந்து யாரும் திருடவும் மாட்டாங்க. அந்த கரன்சி வந்து அந்த அவங்க டோக்கன் ஃபார்மில் வந்து உங்ககிட்ட பத்திரமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்கிறனால இந்தியன் கரன்சியை வந்து கேஷை வந்து ஜெயிலில் புழங்கிறதுக்கு அலோவ் கிடையாது. இந்த கேஷ் வந்து அவங்க 2000 ரூபாய் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 2000 ரூபாய்க்கு இருக்கிற கேஷை ஈக்குவலான டோக்கன் தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கு மேலே வந்து கேஷ் யார்கிட்டயாவது இருந்தாலும் அதை வந்து ஜப்தி பண்ணுவாங்க, இல்லை வந்து இல்லீகலாக கேஷ் வச்சுருந்தாலும் வந்து ஜப்தி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் தண்டனை காலமும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்தப்படும். கேஷ் வச்சுருந்தோம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து தண்டனை அதிகப்படுத்துறது உண்டு. ஆனால் வந்து இது சாதாரண மக்களுக்கு தான், நிறைய பெரிய பெரிய குண்டாக்கள், இந்த மாதிரி அரசியல் பலம் வாய்ந்த தாதாக்கள் இவங்களாம் வந்து கேஷை புழக்கிறது உண்டு. ஈவன் மொபைல் ஃபோன் வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே யூஸ் பண்ணுறது உண்டு. அதெல்லாம் வந்து இல்லீகலான ஆக்டிவிட்டீஸு நடக்கிறதும் உண்டு. ஆனால் வந்து பொதுவான இருக்கிற சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் வந்து 2000 ரூபாய்க்கு மேலே அதுக்கு ஈக்குவலான வந்து டோக்கன் தான் கொடுக்கப்படும். அதுக்கு மேலே இருக்கிற கேஷை வந்து ஜெயிலில் யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைதிகளை போய் மீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த கைதியை வந்து மீட் பண்ணோம், அந்த கைதியோட நம்பர், அவன் இருக்கிற ஜெயில் நம்பரு, அவன் எந்த ஜெயிலில் இருக்கான் அப்படிங்கிற டீட்டெயிலை நீங்கள் முன்கூட்டியே வாங்கிட்டு ஆன்லைனில் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த டைம் அலாட் பண்ண டைமில் போய் நீங்கள் விசிட்டராக போயிட்டு அந்த கைதியை வந்து மீட் பண்ண முடியும். சப்போஸ் அப்படி இல்லை, உங்களால் வந்து ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணல அப்படின்னா, ஜெயில் உள்ளே வந்து ஆஃப்லைன் ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை வந்து 15 ரூபா, அதை வாங்கி வந்து ஃபில் பண்ணி அதை ஃபில் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் க்யூவில் நிற்கணும். அதுக்கு உங்களை நிற்க வச்சுருவான். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மோஸ்ட்லி வந்து எல்லோரும் ஆன்லைன்லேயே வந்து விசிட்டிங் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த கைதியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபில் பண்ணி போயிட்டால் சீக்கிரமாக வந்து அவனை மீட் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் மேனுவல் ஃபார்ம் ஃபில் பண்ண போனீங்க அப்படின்னா 3-4 மணி நேரம் அங்கேயே வந்து செலவாகிடும். அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியன் ஜெயிலோட சிஸ்டமாக இருக்குது. விசிட் பண்ண போகிறவங்க அவங்க வந்து ஏதாவது பொருட்களை வந்து இந்த கைதிகளுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். கொண்டு போகும்போது அங்கே இருக்கிற ஜெயிலர் வந்து அதை முதல்ல செக் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டாஃப் வந்து செக் பண்ணுவாங்க. நல்ல பொருளாக இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டு இந்த கைதி இந்த ரூமில் இருக்கிறவர் இவர்கிட்ட வந்து கொடுத்துருங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் இல்லீகல் பொருட்கள் நீங்கள் ஏதாவது கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா, அது கொண்டு போன ஆளுக்கும் பிரச்சனை, அது வாங்குகிற கைதிக்கும் வந்து அதுக்கு மாறாக வந்து அவனுக்கு அதுக்கான தண்டனையும் வந்து அதிகப்படுத்தப்படும். ஸோ அதனால் போய் கொடுக்குற அந்த விசிட்டர்ஸ் வந்து கொண்டு போய் கொடுக்குற பொருளை வந்து லீகலான பொருளாக, நியாயமான பொருளாக, எதாவது சாப்பிட்றதோ கொள்றதோ அந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை கொண்டு போய் கொடுக்குறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த விசிட்டர்ஸ் போய் பார்க்கும்போது ஜெயிலில் வந்து 2 செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் வந்து கைதிகள் இருப்பாங்க. இந்த செக்ஷன்லேருந்து வெளியிலேருந்து நம்ம கைதிகளை மீட் பண்ண முடியும். அவங்க மீட் பண்ணுற டைமிங் வந்து பிட்வீன் 10 to 3, 10 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே தான் வந்து போய் மீட் பண்ண முடியும். 10 மணிக்கு முன்னாடி போனாலும் பார்க்க முடியாது, 3 மணிக்கு அப்புறம் போனாலும் வந்து விசிட்டிங் ஹவர்ஸ் வந்து கிடையாது, கைதிகளை வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த டைமிங்குள்ளே போய் நீங்கள் கைதிகளை பார்த்து பேசிக்க வேண்டியது. இந்த கொண்டு போய் கொடுக்குற கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல ஃபுட்டாக தான் இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, முன்னமே சொன்ன மாதிரி மெயின் ஃபுட்டை வந்து கொடுக்க முடியாது. ஊறுகாவோ இல்லை கீயோ நெய்யோ இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். இந்த பாக்கு, இந்த பான்பராக்கு, குட்கா இந்த மாதிரி விஷயங்களை போய் கொடுக்கக்கூடாது. அது கொடுத்தா வந்து மாட்டிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் அவங்கள ஏமாற்றி கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்தாலும் அவன் அதை வாயில் போட்டு துப்பி அங்கங்கே புளிச்சு புளிச்சு துப்பி வைப்பான். அங்கே நீங்கள் ஜெயிலில் வந்து ஜெயில் வேலைகள் செய்கிறது எல்லாமே அங்கே இருக்கிற கைதிகள் தான். ஈவன் கிளீனிங் ஆகட்டும், பெருக்கிறது, துடைக்கிறது, கழுகிறது எல்லாமே வந்து கைதிகள் தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து அதை அவங்களுக்கு தான் அது வேலை அதிகமாக தவிர, அதனால் வந்து இந்த பாக்கு, வெத்தலை, குக்கா இந்த மாதிரி போன்ற விஷயங்கள் வந்து ஜெயிலில் கொடுக்குறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. பாக்கு அலோவ் கிடையாது, எதுவுமே சிகரெட் அலோவ் கிடையாது. ஆனால் வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா பவர்ஃபுல் இருக்குது, நீங்கள் வந்து நல்ல ஒரு பிடி இருக்கிற ஆள், நல்ல பெரிய பெரும்புள்ளியை வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பலம் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு பெரிய விஐபி அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஜெயிலில் வசதிகள் கிடைக்கும். சிகரெட் கிடைக்கும், மொபைலு கிடைக்கும், காசு கிடைக்கும், நீங்கள் பார்க்க போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து உங்களோட பவரை பொறுத்து, எந்த அளவுக்கு வந்து நம்ம பவர்ஃபுல்லான ஆளாக நீங்கள் கைதியாக உள்ளே இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வசதிகள் கொடுக்கப்படுது, கிடைக்கும். இது இப்போ சொல்லியிருக்கிற இந்த நியமங்கள் எல்லாம் சாதாரண மக்களுக்கு தானே தவிர, பெரும்புள்ளிகளுக்கு வந்து இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகுறதில்லை இந்தியன் ஜெயிலில். ஸோ இதுதான் வந்து நம்ம ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். விசிட்டிங் ஹவர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 10 மணிலேருந்து 3 மணியாக இருந்தாலும் வாரத்துக்கு 3 தடவை தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. டெய்லி டெய்லிலாம் போய் விசிட் பண்ண முடியாது. அது கைதிகளோட அவங்க செஞ்சுருக்கிற குற்றத்தை பொறுத்து. சாதாரண கைதிகளாக இருந்தால் வாரத்துக்கு 3 தடவை, ரொம்ப தீவிரமான கைதிகளாக இருந்தால் 2 தடவை, ரொம்ப மோசமான கைதிகள், அதாவது கொலை குற்றம் செய்த கைதிகளாக இருந்தால்
ஒரு தடவையோ இல்லை வந்து சில பேரை வந்து பார்க்க கூட விட மாட்டாங்க. அந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள்லாம் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் வந்து பார்க்க கூட விட மாட்டாங்க. ஏன்னா வந்து அவனுங்க வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கிறனால ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா அப்படிங்கிறதுக்காக விசிட்டர்ஸ் கூட அலோவ் இல்லாத நிறைய கைதிகள் வந்து ஜெயிலில் இருக்க தான் செய்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளே வந்து லைப்ரரி இருக்குது, படிக்கவும் முடியும். நீங்கள் அங்கே புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் ஒரு படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, டிகிரி எடுக்கணும் அப்படின்னா ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி இக்னுவோட சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும், டிகிரி சர்டிஃபிகேட்டு. ஸோ அங்கேருந்து நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருந்து படிக்கவும் செய்யலாம், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்தளவுக்கு வந்து புக்ஸ் உங்களுக்கு வெளியில் உள்ள லைப்ரரியில் இருக்க கூட கிடைக்காது. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான புக்ஸ் ஜெயில் லைப்ரரியில் வந்து கிடைக்கும். ஜெயிலில் வந்து எல்லா வேலைகளும் வந்து கைதிகளே செய்ய வேண்டியிருக்கும். அங்கே வந்து குரூப்பிங் நிறைய இருக்கும், இந்த குரூப்பு அந்த குரூப்புன்னு சொல்லி பிரிஞ்சிருப்பாங்க கைதிகள். ஒரு குரூப்பு லீடரு, அவன் கீழே நான் கைதிகள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கைதியாக இருக்கிறவங்க வந்து அந்த குரூப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்துக்கிட்டால் அவங்க வந்து சேஃபாக இருக்க முடியும். இல்லை வந்து ஒரு குரூப்புக்கு இன்னொரு குரூப்புக்கு நடந்த பிரச்சனைகளில் தலைவர்கள்லாம் வந்து ஒதுங்கிடுவாங்க, கீழே இருக்கிற சிப்பாய்கள்லாம் வந்து அடி வாங்குவாங்கங்கிற மாதிரி. குரூப் பிரச்சனை வந்தாலும் வந்து கீழே இருக்கிறவங்க தான் அடிபடும். அதனால் எந்த குரூப்பு பலமாக இருக்குது, எவன் வந்து ஒழுங்காக இருக்கான், அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கிறது அந்த கைதிகளோட கையில் தான் இருக்குது. ஜெயில் கைதிகளுக்கு வந்து அங்கே குறிப்பிட்ட வேலைகள் வந்து கொடுக்கப்படுது. எல்லோரும் வந்து வேலை செய்யணும் ஜெயிலில் இருக்கிறவங்க. விஐபிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சாதாரண காமன் மேனுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லோரும் வந்து வேலை செய்வாங்க ஜெயிலில். அதுக்குள்ள கூலிகளும் வந்து ஜெயிலில் வந்து பல தரமான வேலைகள் வந்து செய்ய முடியும். அதாவது வந்து கார்டனிங் செய்வாங்க, தோட்டக்கலை வேலைகள் இருக்குது. அப்புறம் வந்து விவசாயம் இருக்குது. அதாவது ஜெயில் வந்து வெளியிலேருந்து பார்க்குறது தான் சின்னதாக இருக்கும், உள்ளே பின்னாடி பக்கம் பெரிய கிரவுண்ட்லாம் இருக்கும். அங்கே வந்து அவங்களே வந்து செடிகளை நட்டு அவங்களே வந்து காய்கறிகளை விளைவிச்சு அங்கே சாப்பிட்றதுக்கு அவங்களே வந்து அதை தயார் பண்ணிக்குவாங்க. அப்புறம் குக்கிங் வேலையும் இருக்குது. கிச்சனில் வந்து மூணு நேரம் வந்து இந்த கைதிகளுக்கு குக் பண்ணுறதுக்கான வேலைகளுக்கு ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான வேலை அந்த குக்கிங் வேலை தான். அதுக்கப்புறம் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. தையல் மிஷின் வச்சு ஓட்டுறது, கார்பென்ட்ரி, இந்த மாதிரி நிறைய கைத்தொழில், சிறு கைத்தொழில் செய்யக்கூடிய வேலைகளும் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து வேலை செய்கிறதுக்கு தினக்கூலியாக வந்து ஒரு நாளைக்கு 20 ரூபா வச்சு அவங்க செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து சம்பளம் வந்து நிர்ணயிக்கப்படுது. மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு 20 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து 600 ரூபா சம்பளமாக வந்து ஜெயிலில் வேலை செஞ்சு வாங்க முடியும். ஜெயிலில் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த டைலரிங், கார்பென்ட்ரி, இந்த மாதிரி பாட்ரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் வந்து வேலை செய்கிறவங்க யாராக இருப்பாங்க கைதிகள் பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து கோர்ட்டில் வந்து தண்டனை கொடுக்கப்பட்ட கைதிகள் தான் வந்து அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் கொடுப்பாங்க. என்ன காரணம்னா அவங்க லாங் டேர்மாக வந்து ஜெயிலில் இருக்கக்கூடியவங்க. அப்போ வந்து தண்டனை பெறப்பட்டவர்கள் தான் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸில் வர முடியும். ரன்னிங் கேசஸில் இருக்கிறவங்க, டெம்பரரியாக அடைக்கப்பட்ட ஆட்கள் வந்து மற்ற வேலைகள் தான் செய்ய முடியும். இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய முடியாது. தோட்டக்கலை, குக்கிங், இந்த மாதிரி வேலைகள் தான் செய்ய முடியுமே தவிர பெர்மனெண்ட்டாக வந்து தண்டனை பெற்று ஜெயிலில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்ய முடியும். ஜெயில் கைதிகளுக்கு வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். அதாவது ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று நீ வேலை செய், இல்லை வந்து பணத்தை கொடு. நான் வந்து ஜெயிலில் வந்து வேலை செய்யாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து கையிலேருந்து காசு கொடுக்கணும். சப்போஸ் வந்து நீங்கள் ஜெயிலில் உள்ளே போகும்போது ஜெயிலர் கேட்பாங்க, ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க, நீ வேலை செய்யறியா இல்லை வந்து பணத்தை தெரியா அப்படின்னு. நான் பணத்தை தந்துடுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த பணத்தை வந்து அடைச்சிட்டோம் அப்படின்னா வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை பணத்தை கொடுக்க முடியாதவங்க வேலை செய்யணும், கம்பல்சரியாக வேலை செய்யணும், ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ பணத்தை கொடுத்து சும்மா இருக்கலாம், இல்லை வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிக்கலாம். அது வந்து நம்மளுடைய அந்த ஜெயிலில் போகிற கைதிகளோட வசதியை பொறுத்தா இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கும் வேலை செய்யாத இருக்கிறவங்களுக்கும் வந்து ஜெயிலில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஜெயிலில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து அன்லிமிட்டெட் ஃபுட்டு கொடுப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்க, தோட்டக்கலையோ இல்லை வந்து மற்ற வேலைகள்லாம் செய்கிறவங்களுக்கு அன்லிமிட்டெட் ஃபுட்டு கொடுப்பாங்க. அதே வந்து நம்ம சப்போஸ் வேலை செய்யாமல் நீங்கள் வந்து காசு கொடுத்து வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட்டட் ஃபுட்டு தான். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி 4 சப்பாத்தி, 6 சப்பாத்தி இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற ஆட்களாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டு கொடுப்பாங்க ஜெயிலில். ஸோ அதுக்காகவே வந்து நிறைய பேர் வேலை செய்கிற ஆட்களாக இருப்பாங்க. வந்து ஜெயிலில் வந்து ஒரு நாள் அப்படின்னா 12 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஜெயிலில் வந்து 12 மணி நேரம் கணக்கு கிடையாது, 24 மணி நேரம் தான். சாதாரண வெளியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு நாள் வந்து 24 மணி நேரமாக இருக்கும், அதே மாதிரி ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கும் 24 மணி நேரம் தான் ஒரு நாள் கணக்கு. 12 மணி நேரங்கிறது கணக்கு கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த ஆயுள் தண்டனை பெற்றது பற்றி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது வந்து ஆயுள் தண்டனைங்கிறது வந்து 14 வருஷம், 14 வருஷத்துக்கு அப்புறம் வந்து வெளியில் வந்துடலாம், ரிலீஸ் பண்ணுவாங்க. 10 வருஷம் ஜெயில் தண்டனை பெற்றவங்க வந்து நல்ல குணத்தோடு நடந்தால் 5 வருஷத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய சினிமாக்களில் வந்து நடக்கிறது. ஆனால் யதார்த்தம் வந்து அப்படி கிடையாது. 14 வருஷம் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. ஆயுள் தண்டனைங்கிறது ஆயுள் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. 14 வருஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
ஒரு மனுஷன் வந்து ஒரு 14 வருஷம் நீங்கள் வந்து இருந்துட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் பெரும்பகுதி வந்து நீங்கள் முடிச்சிடுறீங்க, மனுஷன் திருந்திருக்க அந்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெயிலரில் இருக்கிறவங்க ஜெயில் வந்து உங்கள் கேஸை வந்து பிரசிடென்ட்கிட்டயோ மேல் ப்ரைம் மினிஸ்டர்கிட்டயோ வந்து உங்கள் கேஸ் வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட்டு சரி போனால் போது இவர் வந்து ஒரு 14 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டார், இவர் வந்து இது திருந்தி வாழ்வார், போனால் போதுன்னு மன்னிச்சு விடுறது தான் வந்து இந்த 14 வருஷமே தவிர, சட்டப்படி வந்து 14 வருஷம் கழிஞ்சால் நீங்கள் வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த சட்டத்துலையும் எழுதி வைக்கல. ஆயுள் தண்டனைங்கிறது ஆயுள் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணுங்கிறது தான் ஆயுள் தண்டனை. இப்போ 14 வருஷங்கிறது ஏன் கணக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, 14 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பிரசிடென்ட்டோட அந்த மெர்சினால் கருணையினால் வந்து மோஸ்ட்லி வந்து கைதிகள் ரிலீஸ் பண்ணப்பட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 14 வருஷங்கிறது ஒரு கணக்காக ஆயுள் தண்டனைக்கு ஒரு கணக்காக வச்சுருக்கு. ஆனால் சட்டப்படி 14 வருஷங்கிறது கணக்கு கிடையாது, ஆயுள் தண்டனைங்கிறது லைஃப் டைம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆயுள் தண்டனை இந்தியன் சட்டப்படி. இந்த 14 வருஷம் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது மினிமம், 14 வருஷங்கிறது ஒரு மினிமம் பீரியடு, கண்டிப்பாக வந்து 14 வருஷம் இருந்தே ஆகணும். 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ப்ரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ வந்து உங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுப்பாங்களே தவிர, அது 100% எல்லா கேசஸ்லேயும் வந்து மன்னிப்பு கொடுத்துருவாங்க ஆயுள் தண்டனையிலேருந்து அப்படின்னு சொல்ல முடியாது. ஆயுள் தண்டனை அப்படின்னா லைஃப் டைம் வந்து ஜெயிலில் இருக்கணும். அந்த 14 வருஷங்கிறது ஒரு த்ரெஷ்ஹோல்டு, ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனிதன் வந்து அவன் மாறிடுவான் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் வந்து சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறாங்களே தவிர, 14 வருஷம் வந்து மினிமம் பீரியடு நீங்கள் வந்து ஜெயிலில் இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் கேஸ் வந்து மன்னிப்புக்காக போகும். ஆனால் எல்லோரையும் வந்து மன்னிப்பு விடுற கிடையாது. இந்த மாதிரி சீரியல் கில்லர்ஸு இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் வந்து விடவே மாட்டாங்க. அவங்க லைஃப் டைம் வந்து ஜெயிலே கிடக்க வேண்டியதான். 14 வருஷமாக தான் 20 வருஷமாகுது, நீ சாகிற வரைக்கும் ஜெயிலே எடுன்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி கொடூரமான வந்து கொலையாளிகள், கொடூரமான குற்றங்கள் செய்தவங்களை வந்து எப்போவுமே வந்து 14 வருஷம் அவங்களுக்கு வந்து கணக்கில் வராது. இது ஒரு குற்றவாளிக்கு வந்து ஒரு மரண தண்டனை கொடுக்குறாரு ஒரு ஜட்ஜு அப்படின்னா, நீங்கள் சினிமாலாம் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு மரண தண்டனை கொடுத்த பிறகு அவரோட பேனா வந்து அவர் உடச்சிருவார், இப்படி இந்த நிப்பை வந்து இப்படி உடச்சிருவார். ஏன் அது உடைக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு என்ன ஒரு அடையாளம், என்ன ஒரு இன்டிமேஷன் அப்படின்னா, நான் எழுதின அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நானே ஜட்ஜாக இருந்தாலும் என்னோடய மனசு மாதிரி அதை நான் மாற்றக்கூடாது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ஃபைனல், நான் வந்து கான்சியஸாக வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது நானே ஜட்ஜ்மெண்ட்டை, நானே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை நானே ஜட்ஜாக இருந்தால் அது நாளைக்கு வந்து நான் மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தீர்ப்பு வந்து ஃபைனல். அதை வந்து இந்த அது எழுதின அந்த பெண் வந்து இனி அடுத்த அந்த தீர்ப்பை வந்து மாற்றக்கூடாது, இதோடு இந்த பேனாவோட வேலையை முடிஞ்சுது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நிப்பை உடச்சி வந்து அவங்க தூக்கி போடுறாங்க. ஸோ அந்த தீர்ப்பு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி 10 தடவை அவன் வந்து அந்த நியாயம் என்ன அப்படிங்கிறத யோசித்து தீர்மானம் பண்ணி அவங்க வந்து நல்லா விசாரித்து அப்போ தான் அந்த தீர்ப்பை கொடுப்பாங்க. ஒன்ஸ் அந்த டெத் பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த பேனா வந்து உடைக்கிறதுக்கு காரணம் இந்த தீர்ப்பை வந்து மறுபடியும் மாற்றி எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேனா வந்து அவங்க உடைக்கிறாங்க. இந்த பேனா உடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு அடையாளம் தானே தவிர, இப்போ வேறு பேனால் எடுத்து எழுதலாம் அப்படிங்கிறது கிடையாது. அது என்ன அப்படின்னா பப்ளிக் வந்து தெரியப்படுத்துறது, இதுக்கு மேலே வந்து இந்த தீர்ப்பை வந்து இந்த தீர்மானத்தை வந்து இந்த டெத் பெனால்ட்டி நான் கொடுத்ததை வந்து வேறு யாரும் வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக தான் அந்த பேனா வந்து அவங்க உடைக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து மரண தண்டனை எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூக்கில் போடுறது, அதுதான் வந்து இந்தியாவில் நிறைவேற்றக்கூடிய மரண தண்டனை. இப்போ இந்த தூக்கில் போடும்போது சாதாரண ஜட்ஜஸ் இப்போலாம் வந்து எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, அவனை வந்து உயிர் பிரியும் வரை தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இது கொடுப்பாங்க. ஹேங் டில் டெத் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டு, அதாவது தூக்கில் போட்ட பிறகு அவனோட உயிர் போகணும், அதுக்கப்புறம் தான் வந்து அவன் தூக்கில் வந்து இறக்குவாங்க. அதுக்கு வந்து டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நரம்பலாம் பார்த்து அவனோட மூச்சு நின்றுச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அந்த ஹேங்கிங்லேருந்து ரோப்லேருந்து எடுப்பாங்க பாடியை. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலிக்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஹேங் டில் டெத் அப்படின்னு சொல்லி ஏன் எழுதுறாங்க அப்படின்னா, முன்ன ஒரு காலத்தில் வந்து ஒரு ஜட்ஜு வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது அவனை தூக்கில் போட்டுருங்க அப்படின் தான் வந்து ஒரு தீர்மானம் கொடுத்தாரு, ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. இவங்க வந்து தூக்கில் போட்டாங்க, தூக்கில் போட்டுட்டு அவன் துடிச்சிட்டே இருந்ததை பார்த்து அவரை இறக்கி விட்டாங்க, அவன் சாவலை, அந்த தூக்கில் போட்டதோடு அவன் நிறுத்திட்டாங்க, அதுக்கப்புறம் இறக்கிட்டாங்க அந்த கைதியை, அவன் உயிரோடு திரும்பி வந்துட்டான். இதை பார்த்து வந்து மற்ற ஜட்ஜுக மற்ற சிஸ்டத்தை வந்து என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னா, ஹேங் டில் டெத் அப்படிங்கிறத வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாக அந்த மரண தண்டனையில். அதனால் வந்து உயிர் பிரியும் வரை தூக்கில் தொங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஒரு தீர்ப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து தீர்ப்பை வந்து இப்போது நிறைவேற்றப்படுது. கைதியை வந்து தூக்கில் போடுற இடத்துல அந்த மரண மேடையில் வந்து அங்கே கூட வந்து ஜட்ஜ் இருப்பாங்க, ஒரு போலீஸ் இருப்பாங்க, அப்புறம் ஒரு டாக்டர் இருப்பாங்க. அங்கே தீர்மானம் வந்து என்ன இது இருக்குது அப்படின்னா, ஹேங் டில் டெத் அப்படின்ட்டு அவனை தொங்க விட்ருவாங்க, அவன் உயிர் போகிற வரைக்கும் அங்கே தொங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த சட்டம். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்ப்பார், அவன் இன்னும் நரம்பு துடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இல்லை வெயிட் பண்ணு அவன் இன்னும் உயிர் பிரியல, இன்னும் வந்து அவன் தொங்கட்டும் கழுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் வந்து அந்த பாடியை வந்து அவங்க இறக்கி டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம், சர்டிஃபை பண்ணோம் இறந்துட்டான் அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் தான் அந்த பாடியை வந்து கையிலேருந்து இறக்குவாங்க. இல்லை வந்து பொதுவாக மரண தண்டனை தூக்கு தண்டனை நிறைவேற்ற வந்து காலங்காத்தால் அதிகாலையில் பண்ணுவாங்க, 3 மணி 4 மணி அந்த டைமில். என்ன காரணம்னா அந்த டைமில் வந்து பப்ளிக் அதிகமாக இருக்க மாட்டாங்க, மீடியா பிரச்சனைகள் இருக்காது, யாரும் வந்து பிரச்சனைகள் இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த முதல் டியூட்டியாக வந்து இந்த டெத் பெனால்ட்டி வந்து நிறைவேற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தூக்கில் போடும்போது இந்த கைதியை வந்து தூக்கில் போடுற ஆள் இருக்கார் பாருங்கள், அவர் வந்து இந்த கைதியோட முகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் முன்கூட்டியே வந்து துணியை போட்டுருவாங்க, யார் இறக்குறாங்களோ வந்து கருப்பு துணியை வந்து போட்டுருவாங்க. அதனால் வந்து இந்த கைதி தூக்கில் போடுற அந்த மரண தண்டனை நிறைவேற்ற ஆள் இருக்கார் பாரு, இந்த கம்பியை பிடிச்சி இப்படி இழுப்பார், அவர் வந்து இந்த கைதி யார் அப்படிங்கிறத பார்க்க மாட்டார். ஏன்னா வந்து அந்த குற்ற உணர்வு அவருக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்தில் வந்து இந்த கயிறு கட்டும்போது இந்த கண் நாக்கு இதெல்லாம் வந்து வெளியில் தள்ளும், அது பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்கும். அதை வந்து அந்த விஷுவல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துணியை வந்து கருப்பு துணியை வந்து கழுத்தில் மாட்டுறதும் அது வந்து ஒரு ரெண்டு காரணம். அப்போ இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான் வந்து கைதிகள் மரண தண்டனை கைதிகளுக்கு வந்து இந்த கருப்பு துணியை வந்து தலையில் மாட்டுறது. அந்த தூக்கில் போடுறவர் வந்து அந்த மேடையில் ரெடியாக இருப்பார், இப்படி கம்பியை வச்சுக்கிட்டு அவனை தொங்குறக்கு அந்த அப்போ இவனை வந்து கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ஜெயிலேருந்து வரும்போதே கருப்பு துணியை மாட்டி கொண்டு வந்துருவாங்க. அப்போ இவர் போடுறவர் வந்து யார் அவனோட ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கழுத்தில் வந்து இந்த கயிறு அப்படி மாட்டிக்கிட்டு கடைசி நேரத்தில் அவனோட கடைசி இதை வந்து கேட்பாங்க, அதாவது வந்து கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவன் சொல்லுவான் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்வான், இல்லை வந்து யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்து மீட் பண்ணோம் அப்படின்வான், இல்லை வந்து அவனோட மதத்தை பிரகாரம் ஏதாவது வந்து சாமி கும்பிட்றதோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவான். அது ஏதோ ஒன்று அவன் சொன்னதை வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க, இருக்கிற எது என்ன ஆசையாக இருந்தாலும் அவங்க நிறைவேற்றுவாங்க. நிறைவேற்றிட்ட பிறகு தான் வந்து அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுவாங்க. தூக்கில் போடுறவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பக்கத்தில் அந்த தூக்கு போடுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட போய் காதில் போய் சொல்லுவாராம், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்னை மன்னிச்சிருப்பா, இது வந்து நான் என்னோடய டியூட்டியாக தான் வந்து நான் செய்கிறேன், என்னோடய வேலை தான் இது, அல்லாமல் வந்து நான் உன்னை வந்து தூக்கில் போடுறது எனக்கு வந்து நான் இஷ்டப்பட்டு செய்யலை, இது வந்து என்னோடய கடமை, ஜட்ஜு வந்து தீர்மானம் கொடுத்துட்டாரு, அது நான் டியூட்டியாக வந்து செய்கிறேன், இப்போ நீ எந்த வந்து கடவுளை வந்து கும்பிட்றியோ அந்த கடவுள்கிட்ட வந்து எனக்காக வேண்டிக்கோ, நான் செய்கிற பாவம் வந்து என்னை வந்து சேரக்கூடாது, ஏன்னா வந்து நான் இது கடமையாக என்னோடய வேலையாக தான் நான் இது செய்கிறேனே தவிர நீ எந்த மதத்தை வந்து நீ கும்பிட்றியோ அந்த மதத்தின் கடவுள் பேரில் வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இவர் போய் வந்து காதில் அந்த குற்றவாளியோட காதில் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கம்பியை வந்து அவர் இழுப்பார். ஸோ அது வந்து ஒரு நடைமுறையில் வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். மரண தண்டனை நிறைவேற்றின பிறகு அவன் இறந்துட்டான்னு உறுதி செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவனை பாடியை எடுத்துகிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. நீ எந்த மதத்தை சேர்ந்தவங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உடல் தகனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பாடியை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜெயில் சிஸ்டம் இந்தியாவில் இருக்கக்கூடியது. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஜெயில் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ மறக்காமல் வந்து இந்த விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது போல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம், சந்திப்போம். டில் தென் இஸ் ராம் சைனிங் ஆஃப். பை எவ்ரிவன், குட் நைட், பை, தேங்க்யூ.